நக்கீரன் ஸ்டுடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. மதன் பாபன்தில் பாஸ்தி அன்கல் அவர்களுக்கும், ஐஸ்வரி அக்கா அவர்களுக்கும், சீஃப் கெஸ்ட் அன்கல் அவர்களுக்கும் இந்த குட்டி அசத்தல் மன்னனின் பணிவான வணக்கங்கள். எழுச்சிட்டு போலாம் அன்கு. அசத்துறீங்க, உங்க வழி தனி வழியா இருக்கு. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்துறீங்க அன்கு? நான் ஸ்டாண்ட் அவுட் கவுண்டி பண்ணுவேன். சரி, நீ சிட்டிங் கவுண்டி பண்றீங்களே. ஒரே ஒரே சிட்டிங் இல்லையா? சூப்பர், என்ஜாய். அசத்துறீங்க அன்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இத மாத்திட்டு சில டீச்சர்ங்க எப்படி அவஸ்தை பண்றாங்கன்னு ஜோஸ் மூலமா உங்களுக்கு சொல்ல போறேன் அங்கிள். சொல்லுங்க. ரது, நீ வாடா. ஏன்டா படிச்சால தூங்கிட்டு இருக்க சார்? கேள்விக்கு பதில் தெரியலன்னா திரு திரு மூஞ்சி நிக்க கூடாதுன்னு சொன்னீங்களே, அதனால தான் சார் தூங்கிட்டேன். நடுவில் என்னதான் தேடுற சார்? நீ தானே சார் சொன்னீங்க பேனா புக் சென்டரில் தெரியும்னு, அதனால புக்குக்கு சென்டரில் இருக்கான்னு தெரியுங்க. இட் இஸ் மை பென். இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு மை பேனான்னு அர்த்தம் சார். சரி, சைக்கிளோன் என்றால் என்ன சார்? சைக்கிள் வந்ததுக்காக பேங்க்ல லோன் கொடுப்பாங்க, அதான் சார் சைக்கிளோன். ஏன் அப்படி மலையில நனைஞ்சுன்னு இருக்க சார்? நீங்க தானே சார் பாடம் நடத்தும் போது சொன்னீங்க காதம் கரையும்னு, ஆனால் இந்த மலையில் நின்றுட்டு காக்கா கரைதான்னு பார்த்துருக்கேன். ஐயோ, சரி ஆறில் அஞ்சு போனால் என்ன வரும் சார்? அஞ்சோட போனால் தான் சார் வரும். ஏன்னா நம்ம அஞ்சுக்கு நீச்சல் தெரியாது சார். இவன் சாமியான்னு சுற்றுலாம் சார். டேய், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல சார். நம்ம தமிழ் வாத்தியார யாரோ அச்சுத்தான்லாமே. ஏன் சார்? யாரோ தமிழ் வாத்தியார திட்டியே தமிழ் வாத்தியார் யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் தான் தமிழ் வாத்தியார்னு சொல்லாம அடியேன் அடியேன்னு சொன்னாரு. உடனே அச்சுக்கிட்டாங்க சார். வண்டி இருந்தால் ஓட்ட தோணும் சார், டிவி இருந்தால் பார்க்க தோணும் சார், மொபைல் இருந்தால் பேச தோணும் சார், அப்போ புக் இருந்தால் படிக்க தோணுதா? நன்றி நன்றி நன்றி. வெல்டன் வெல்டன். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சார், இவங்க மாதிரி வர இந்த பொடியனுங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஒருத்தர் நன்றி, இன்னொருத்தர் அந்த வாட்டர்ஃபால் வழியாக அவ்வளோ க்ளீனாக பேசுவார். இவர் எப்பவும் சீரியஸாக வந்து ஜோக் அடிப்பார். கொஞ்சம் சிரிங்க, உங்களுக்கு சிரிக்க தெரியுமா? இல்லை நீங்கள் சிரிக்க மாதிரி சிரிக்கணுமா? மாறி மாறி சிரிக்கணும். மாறி சிரிக்க மாத்தாரு, அவருக்கு பல்லு வழியாக இருக்கு. சோ மாறி ஒருத்தர் திருப்பில இருந்து கொண்டு வரேன், அது மாதிரி ஏன் திருப்பில இருந்து கோழியை கொண்டு வரத். அந்த ஒரு வாக்கு வந்தீங்களே, ஒரு வாட்டி வந்து காமிங்க பார்ப்போம். எப்படி வணக்கம்லாம் எப்படி சொன்னீங்க? ஆடியாப்பா. ஐயோ 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 ஐயோ, இது நிஜமாவே நடந்த கதை. அப்படியா? சிரிச்சிங்களா? ரொம்ப இயல்பாக சிரிக்கிறார் பாருங்க. அப்புறம் இது கொஞ்சம் இயல்பாகவே கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ அப்படிங்களா? நாங்களாம் அழுவோம் சிரிப்பு வந்தால். நீங்கள் புதுமை. இயல்பா கொஞ்சம் சேட்டர் இல்லாத பையன் இல்ல, அதனால கொஞ்சம் வேற ஒரு. இப்பதான் வர்றாரு அவர் உள்ள. இவரு ஆக்சுவலி முதல் வாட்டி வந்தபோது கேட்டேன், நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்கன்னு. அவர் யூகேஜி அப்படின்னாரு. பெரிய படிப்பாச்சு. நான் சொன்னேன், அப்பா
யூகேஜி படிக்கும் போது தான் தேர்ந்தெடுத்தாங்களான்னு. எங்கே எல்கேஜி படிக்கும் போது ஆடிஷன் வந்து யூகேஜி கூப்பிட்டுருக்காங்க. இளவரசு உங்களுடைய சைல்டுஹுட்ல எப்படி இந்த டைப்பா நீங்க தெரியலையே? ஆனால் யாரும் அசாத்து போது யார் இருந்துச்சுன்னா எடுத்துருப்பாங்க. எனக்கு இல்லையே, அது யாருக்கு இருக்கு தெரியல. குறும்பு டைப்பா இல்லை என்ன மாதிரி டைப்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப குட் ஸ்டூடெண்ட்டு. 9th வந்தோடனே எங்க கிராமத்து ஸ்கூல்ல எல்லாம் எப்படின்னா 8th வரைக்கும் சார் கூப்பிட்டாருன்னு அப்படி கை கட்டி தான் பேசணும். 9th வந்தோடனே இனிமே அப்படிலாம் நீ வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், கையை இறக்குனாங்கல்ல மொத்தமாக எல்லாம் கலண்டுருச்சு. அதோட அவசியம் போலாம். உங்களோட ட்ரெஸ்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு பரத். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ஒரு பக்கம் பாதி வந்து வேற, ஒரு பக்கம் நவீனமா, என்ன கெட்டப் இது? முதல்ல எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க? எல்கேஜி படிக்கும் போதே என்ன செலக்ட் பண்ணாங்க. பொறுமையா அவ்வளோ உற்சாகத்தோடு வந்திருக்கீங்க பாருங்க, அதற்கே எங்கள் பாராட்டுகள். ஏன்னா வளர்ந்தவங்களுக்கே நீங்கள் அவ்வளோ பொறுமை இருக்க மாட்டேங்குது. உடனே தன்னை சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், கமலஹாசன் நினைச்சுக்கிறாங்க. உங்களுடைய இந்த முதல் பர்ஃபார்மன்ஸுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இது என்ன கெட்டப்ப இது? இந்த பக்கம் வீரபாண்டி ரத்தபவனே, இந்த பக்கம் ஜாக்சன் துரை. ஓ, நீங்களே மோனோ ஆக்டிங். வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜாக்சன் துரை, ரெண்டு பண்ண போறீங்க. அசத்திருங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you, uncle. நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ, நீதான் ஜாக்சந்திர எம்பவரோ, ஏது வெது தூரம் வந்து விட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன், அதே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அடைக்கேற்ற நடத்தல்லே உனிதம். கத்து கொடுப்பது தமிழினம், நீ கத்து கொடுக்க முயற்சிருப்பது அறிவீனம். நவாபிடமிருந்து நாட்டுமை பெற்றிருப்பது நாங்கள், நீயா ஏன் பேட்டிக்கான வரவில்லை? பேட்டி கொடுத்தது நாங்கள், இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுத்துறை நுழைந்திருக்க முடியாது. இருமா போலேவில்லை உன்னிதம், எல்லா முதல் பிறந்தவை ஒளியாது. மீன் குட்டம் சுமத்திடுறேன், என்னவென்று எது துறைதால் கணக்கில் நடந்தாது இன்னைக்கு தெரியவில்லை. அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விழியும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை, எங்கள் பேரரசுக்கு கீழரசாத திரைப்பணம் செலுத்தவில்லை, வெகு காலமாக வரிப்பணம் ஒன்று சேரவில்லை, துவாக்கிக்கெல்லாம் வட்டியும் ஒன்று சேரவில்லை. நீர்ப்பாய்ச்சி நடுவையே நிதிய தந்தாயா, நாட்டு நெட்டாயா, களை பறித்தாயா, கலைஞர் விருவருக்கு தண்டி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சம் விழாது மெந்தூல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கேட்டவனே, எனக்கு கேட்டவத்தனை எனை கேட்கிறாய் வரி. கோடடிக்கு நடுவிக்கும் வேல நாட்டு விரர் குட்டம், பரஞ்சேர்தலின் உதைதலை போரடித்து தலைதலை நெத்ததீராய் துரித்து விதம் ஜாக்கர்கள் சத்தம் அடித்தார் முட்டிவிட்டு உன்னை கையோடு அழித்து வர ஆளன் பின்னேனே. அப்படியா? அடக்கு நப்பு நாடி வந்த உறவுமலை தடிக்கிறது.
முக்கியமான விஷயம், வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து கோய் முழுங்கி இருக்கிறார். சரிங்க, ஒரு வாட்டி அவரை மாதிரி சரியான நாட்டுக்கோயா முழுங்கி இருக்காரு. நீங்க அவ்வளவு ஞாபகமா, ஒரு தடவை கூட ஜாக்சன் துறை சொல்லும் போது இந்த பக்கம் தப்பா திரும்பல. ஆமா, இல்லாட்டி சக்குன்னு அந்த கன்ஃபியூஷன் வரும், அது மாதிரி இந்த கோட் இருக்கிற பக்கம் தான் திரும்புறீங்க. இவ்வளவு டயலக வளர்ந்தவங்களே இவ்வளவு தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் பரத், பிரமாதம். நன்றி நன்றி நன்றி. மேடம், பரத்துடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு மூணாவது ஹீரோ ரெடி ஆகிட்டாரு. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்போ ஒன்றுமே பேச மாட்டிங்களா? நிறைய வார்த்தைகள் தேடி கண்டுபிடிச்சி பேசணும். ஒரு கெட்டப் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த கெட்டப் பண்ணுறதுலலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு ஒரு படத்தில் ஒரு வித்தியாசமான கெட்டப் பண்ணால் அதுக்கு, ஏன்னா நிறைய பேர் மதர் கேரக்டர்ஸ் பாட்டி கேரக்டர்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம பண்ணுற படத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் கெட்டப்லாம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன். அதில் இவர் வந்து டூயல் ரோல், டூயல் ரோலை வந்து இவ்வளோ அழகாக ஸ்டேஜில் பண்ண முதல் ஆள் இவராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே இதில், அதாவது டூயல் ரோல் கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பண்ணி வருவாங்க. அது இல்லாமல் ஒரு பாதி அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி, ஒரு பாதி கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகும், இன்னொரு பாதி ஜாக்சன் துறையாகவும் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். அந்த கெட்டப்பே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு முதல்ல ரொம்ப பாராட்டுகள் தெரிவிக்கணும். அப்புறம் குழந்தை வந்து யூகேஜி தான் படிக்கிறார். ஆமாம், யூகேஜியில் இவ்வளோ ஞாபக சக்தி இருக்குதுன்னா அப்புறம் பாருங்கள். எல்கேஜி இருக்கும்போது செலக்ட் பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ கோபமாக சொல்கிறார் பாருங்க. எல்கேஜிலே தேர்ந்தெடுத்துட்டாங்க, யூகேஜி வந்த பிறந்தவங்க கூப்பிட்டாங்க. ரொம்ப அழகாக பண்ணீங்க கண்ணு. எதுக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன், இன்னொன்னு சொல்ல போறீங்களா? அது அர்த்தமானு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு கூட்டி போய் திருஷ்டி சுத்தி போடுங்க உங்க பிள்ளைக்கு.